இப்படி எல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னா எல்லாம் எழுப்பி போயிருவாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்பதான் நல்லா உட்காந்து பாப்பாங்க ஓகே கேமரா ரோல் ஆக்சன் ஹாய் ஹலோ எவ்ரிவன் கிறிஸ்மஸ் நாட்கள்லயும் நீங்க எல்லாரும் சர்ச் சர்ச்சா போயிட்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டயர்ட் ஆகி ஷார்டீஸ் எல்லாம் வேற சாப்பிட்டுட்டு டயர்ட் உட்காந்து நம்ம ப்ரோக்ராம நம்ம டிவி நிகழ்ச்சி பேமாத்திர டிவிய பார்த்துட்டுக்கோங்க அனைவருக்கும் பிரேஸ் தி லார்ட் இன்று நம்ம நிகழ்ச்சியோட பேர் என்னன்னா கிறிஸ்மஸ் அன்றும் இன்றும் அதாவது அன்றைய காலத்துல வேர்ல்ட் கேலண்டர்லயே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினதுதான் இயேசுவினுடைய பிறப்பு அது இன்றைய காலத்துல அதாவது நம் 20th செஞ்சுரியில உள்ள ஜனங்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்றதுதான் இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியிலூடாக ஜனங்கிட்டே போயிட்டு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போறோம் சரி முதலாவதாக நாங்க சில்லி ஷாப் பண்ற இடத்துக்கு போக போறோம் அது என்னன்னு பாக்குறீங்களா நம்ம கொச்சி கடைன்றதுதான் கொஞ்சம் டீசெண்டா இங்கிலீஷ்ல சில்லி ஷாப்னு சொன்னேன் சரி நாங்க அங்க போய் கேட்டு பாக்கலாம் மரக்கறி 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 TV program
நீங்க கிறிஸ்துமஸ் பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள முடியுமா? Yes, sure. உங்க பேர் என்ன? I'm Michael Jackson. பசங்க இப்ப இந்த அனாதை இல்லத்துல எங்களை சேர்த்துட்டு அமெரிக்கா லண்டன்ல செட்டில் ஆயிட்டாங்கம்மா.
நாங்க சேர்ந்த ஆண்டவர் மட்டும் எங்களை கைவிடல. அவர் இருக்கிறாரு, நாங்க எங்கேயோ இருந்திருக்கோம். ஆனா ஒரு சிஸ்டர் அம்மா மூலயமா ஒரு பராமரிக்கிற கத்தர் கிருபை செஞ்சாங்க. நீங்களும் இங்க கூட வாங்கம்மா, நாங்க இருக்கிற இடத்துலயும் எங்க தங்கமான சிஸ்டர் அம்மாவே உங்களுக்கு காட்டுறோம். வழிகாட்டினது போல இன்றைய காலத்துல நமக்கு இயேசுவோட அன்பு நிறைஞ்ச இந்த இடத்துக்கு இந்த முதியோர்கள் வழிகாட்டுறாங்க. சரி, நாங்க அந்த முதியோர் இடத்துக்கு நாங்க போய் பார்ப்போம் அங்க எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னு. வணக்கம் சிஸ்டர், நாங்க டிவி ப்ரோக்ராம்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க கிறிஸ்துமஸ் குறிச்சு என்ன கருத்து சொல்றீங்கன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துமஸ் என்றது அனைத்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா, அவங்க ரொம்பவே ஆரம்ப செலவுகளை ரொம்பவே விரும்புறாங்க. அவங்க வந்து அந்த கிறிஸ்துமஸ் மூலமாக நிறைய கரியாசங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப ஈடுபடுறாங்க. எங்களுக்காக கிறிஸ்துமஸ் நாங்கள் கொண்டாடுறோம். என்ன அதேசம் தேவனுடைய பிறப்பை நாங்கள் அறிவிக்கிறதுக்காகவே கொண்டாடுறதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் இந்த உலகத்தில் பிறந்தது வந்து எப்பவுமே ஆலயத்தில் வந்து எப்பவுமே அது பிரச்சனைப்பட்டாலுமே அது அனைவருடைய செவிகளுக்கு வந்து ஒரு எப்பவுமே ஆண்டு பிறந்தது அட்டாலேயே 2000 ஆண்டுகளுக்கு வந்து அதை பற்றி பேசுறாங்க. அதை பற்றி யாருமே நடைமுறைப்படுத்துறதில்லை. அதாவது இந்த மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு வந்து உங்களை மாதிரி யாராச்சும் வந்து இந்த மாதிரி காலங்கள்லாம் கிஃப்ட் சாப்பிட்டு கொடுத்து இந்த மாதிரி பெரியவர்கள் உற்சாகப்படுத்துறாங்க. வேதத்துல படித்து ஏழு திறந்தவன் கத்திரத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. அது ஆலயத்துல இந்த மாதிரி வார்த்தைக்கு பேசப்பட்டாலும் அது யாருமே நடைமுறைப்படுத்துறதாவே தெரியறதில்லை. அதனால கிறிஸ்துமஸ் காலங்களை வந்து எப்பவுமே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, இந்த தெரியாத நீங்கள் எவ்வளவு செய்தீங்களோ அதை எனக்கே செய்திருக்கல என்று. அது மாதிரி இந்த காலத்துல நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த மாதிரி வீடியோ இல்லங்கள் அனாத ஆசிரமங்கள்ல போய் எங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரம்ப தினங்களை குறிச்சு எங்களை பணங்களை அவங்க கொடுத்து விடுவோம்னு கேட்போம். உண்மையான கருத்தை நீங்க எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. இந்த காலத்துல பணத்தை அடிப்படையா வச்சு ஆடம்பரமா கிறிஸ்துமஸ கொண்டாடாம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்களை கூட நீங்க நினைச்சு இந்த நேரத்திலும் கர்த்தருடைய அன்பை இயேசு நம்ம மேல காட்டின அன்பை நீங்க மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். சரிநேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.